எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். சொல்லுங்க. ம், என் ஃப்ரெண்டு இங்கே டீம் லீடராக இருக்காரு. ஓகே. அவரை டீம் மாற்றிருக்காங்க, பட் அவருக்கு டீம் மாற இஷ்டம் இல்லை. அவர் இப்போ என்ன பண்ணணும்? எதனால் அவரை டீம்லேருந்து மாற்றினாங்க? சம் மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு சின்ன ப்ராப்ளம்னால மாற்றிட்டாங்க. இப்போ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். நான் வேணால் அதை மேனேஜ்மெண்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஆ, ஓகே, தேங்க்ஸ். வெல்கம். லேக்காவா? சொல்லேக்கா. எங்க இருக்க? என் கேபின்ல. உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்றது? இல்லலைக்கா, போனை சைலண்ட்ல போட்ட, அதை கவனிக்கல. நான் உன்னை பைக் பார்க்கிங் கிட்ட தானே நிக்க சொன்னேன். ஆமா லேக்கா, மதனும் சுபாஷும் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லு. சரி, நீ உடனே இப்ப ஹெல்ப் டெஸ்க் கிட்ட வா. ஹெல்ப் டெஸ்கா? எதுக்கு? நான் தான் காலையில உன்கிட்ட சொன்னேன்ல, நான் இங்க வந்து கேட்டேன். அவங்க உனக்கு டீம் மாற விருப்பம் இல்லைனா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நீ உடனே இங்க வா. ரேகா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. நான் இந்த டீம்லயே இருந்துக்கிறேன். இருந்து என்ன பண்ண போற? நீ இந்த டீம்ல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். நான் சொல்றதை மட்டும் கேளு, இங்க வா. சொன்னா கேளுக்கா. மகேஷ், நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? லேக்கா, ஒரு நிமிஷம், நான் செகண்ட் லைன்ல கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஹலோ மகா. ஹலோ. ஹலோ, நான் பத்மா பேசுறேன். ஆ, சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு அவரை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க, அத சொல்லலன்னு தான் கால் பண்ணேன். ஓ, அப்படியா? கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களா? இல்லங்க, நானும் பவித்ரனும் மட்டும்தான் இருக்கோம். தனியா நீங்க மட்டும் எப்படிங்க மேனேஜ் பண்ணுவீங்க? நான் கிளம்பி வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாம சிரமம்? நானே பாத்துக்கிறேன். நான் இதை சொல்றதுக்காக மட்டும் கால் பண்ணல, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் தான் கால் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்த இத்தனை நாளா நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கோபால் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் கூட இருக்கணுங்க, நானும் வரேங்க. லேக்கா, வந்துட்டியா? உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. சரி, நான் வரேன், போ. சரிங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். சரிங்க, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? வாங்க மகேஷ். சார், ஒரு சின்ன ஒர்க்காக வெளில போக வேண்டியிருக்கு, ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? எதுக்கு? இன்னைக்கு தான் டீம்லேயே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ள இப்படி வந்து கேட்குறீங்க? ஒரு 2 hours வந்துடுறேன் சார், சீக்கிரம் வந்துடுறேன் சார், அர்ஜென்ட் ஒர்க் சார். நினச்ச உடனே கிளம்பி போகிறதுக்கு, இது என்ன உங்கள் வீடா? அப்படி என்ன அர்ஜென்ட் ஒர்க் உங்களுக்கு? கோபால் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறான் சார். அவன் வீட்டில் யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை சார், அவன் ஒய்ஃப் மட்டும் தான் சார் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். இப்போ கோபாலால் நடக்க முடியாதாமே? ஆமாம் சார், அவன் இடுப்பு கீழே சென்ஸ் இல்லை சார். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எப்படி, கீழே குதிச்சா நடக்க முடியாமல் போயிடுமா? நான் அப்படிலாம் எதுவும் கேள்விப்பட்டதில்லையே. அது அவன் கீழே விழுந்ததில்ல, குதிச்சதில்லன்னு சொல்லுங்க. குதிச்சதில் அவன் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு அவன் இடுப்பு கீழே இருக்கக்கூடிய நர்வ்ஸ்லாம் பாதிப்பட்டுச்சு சார். பா, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ கோபாலுக்கு ரொம்ப ஒழிச்சிருக்கோம்ல. எனக்கு லைட்டாக மூக்கில் அடிபட்டதுக்கு ரொம்ப வலிக்குது. அவன்லாம் ரொம்ப பாவம் இல்லை? ஆமாம் சார், அதான் சார் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். ஆமாம், நடக்க முடியாதுன்னா இனிமேல் எல்லாமே வீல் சேரில் தானா? ஆமாம் சார். ரொம்ப கொடுமை இல்லை? என்ன பண்ணுறதா இருந்தாலும் அடுத்தவங்க ஹெல்ப் வேணும்ல.
அதான் சார் நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துறேன் ப்ளீஸ் சார். ஆமா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? தேவையில்லாம கோபால் விஷயத்துல தலையிட்டு தான் இப்ப இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்ப மறுபடியும் பிரச்சனை வரதுக்கா இப்படலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எந்த பிரச்சனையும் வராது சார். நான் அவன வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு உடனே வந்துறேன் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துறேன் சார். மகேஷ் நீங்க போயிட்டா இங்க இருக்க வேலையில யாரை பாப்பாங்க சார்? டீம் மெம்பர்ஸ் யாருமே வரல சார். நான் தனியா வேலையில மசாஸ் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் போயிட்டு உடனே வந்துறேன் சார். 2 ஹவர்ஸ்ல வந்துறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சரி என்னமோ பண்ணுங்க ஆனா 2 ஹவர்ஸ்ல இங்க இருக்கணும். கண்டிப்பா சார். ஓகே சார். தேங்க்யூ சார். மகேஷ் கோபால கேட்டதா சொல்லுங்க. சரி சார். டே சந்தோஷ் இப்ப எங்கடா போறோம்? புது டீம் லீடர் வந்திருக்காருல்ல அவரை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணதா? சரி பை. ஓ டேய் பாப்பலாம். டேய் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா? டேய் மகேஷ் சொன்னாடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு. ஏன்டா இப்படி பண்றீங்க? எவ்வளவு நாள் இன்னும் பேசாம இருப்பீங்க? டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா நீ வா. டேய் நடந்ததெல்லாம் மரியாதையா விட்டுருங்க. ஒழுங்கா பேசிக்கங்க. ஆல்ரெடி நம்ம டீம்ல இருந்து மகேஷ் போயிட்டான். இப்ப நீங்களும் பேசிக்கலன்னா எப்படிடா? அப்புறம் அந்த ராஜேஷ் நினைச்ச மாதிரியே நடந்துரும். டேய் மதன் பேசுறா. சுபாஷ் நீ பேசுறா. டேய் பேசிக்கங்கடா. டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன லவ்வர்ஸா? சண்டை போட்டு பேசாம இருக்கிறதுக்கு? டேய் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நாம எல்லாம் ஒரே டீம்டா. நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி? டேய் மதன் சுபாஷ் என்னடா இது? டேய் விடுறா அவனை. அவன் ஏதோ ஒரு கோபத்துல இருக்கான். நான் பண்ணதுதான் தப்பு. சரி அவன் என்கிட்ட பேசாம எங்க போயிடுவான்? எப்படி அவனை வந்து பேசுவான்? என்ன இந்த வாட்டி இந்த குண்டை கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ வா போலாம். போ. ஹாய் விஜயன். ஹலோ சார். உட்காருங்க. இவங்க தான் நம்ம டீம் மெம்பர்ஸ் சுபாஷ் மதன். ஹலோ ஹலோ சார். ஹலோ சார். சுபாஷ் விஜயன் சார் தான் இனிமே நம்ம டீம் லீடர். ரொம்ப டேலண்டட் பர்சன். ஓ விஜயன் சார் இப்போ வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நம்ம டீம் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீம். நீங்க இவங்களை பத்தி கேட்டுக்கங்க. இப்போ நமக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். நான் பேசிக்கிறேன் சார். ஓகே விஜயன் வெல்கம் டு தி டீம். தேங்க் யூ சார். நான் இந்த கேபின்ல இருக்கேன். ஓகே சார். பை 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 டா. ஹலோ சார் வெல்கம் டு அவர் டீம். ஒரு நிமிஷம். ஏ மூதேவி எரும மாடு உனக்கு அறிவில்ல? எத்தனை வாட்டி நீ கால் பண்ணுவ? அதான் எடுக்கலன்னு தெரியுதுல்ல? எடுக்கலன்னா விட மாட்டியா? இப்பதானே ஆபீஸ்க்கு வந்தேன் அதுக்குள்ள இத்தனை வாட்டி கால் பண்ற? இப்ப எதுக்கடி கால் பண்ண? என்னது? ஆமாடி தயிர் சாதத்துக்கு மாவடு வைக்காதான் இப்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு தான் நீ சரியா வச்சிருக்க? இங்க ஏதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுறேன். போன வை. என்னமோ சொல்ல வந்தீங்க என்ன? வெல்கம் டு அவர் டீம் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உன் பேர் என்ன? என் பேர் மதன் சார். ஓ நீ இந்த டீம்ல தான் ஒர்க் பண்றியா? உன்னை நான் அதிகமா கேண்டீன்ல பார்த்திருக்கேன். நீ கேண்டீன்ல வேலை பார்க்கறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா உன் பேர் என்ன? என் பேரு சுபாஷ் சார். ஓ நீ தான் அந்த ரோமியோவா? அது எப்படிப்பா இந்த ஆபீஸ் எல்லா பெண்களுக்கும் உன் பேர் தெரிஞ்சிருக்கு? சார் அது நான் எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவேன். அதான் சார். பழகு பழகு. அப்படியே கொஞ்சம் வேலையும் பாருப்பா. இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி எங்க டீம் லீடரா இருந்திருக்கலாம். அதனால நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு பர்ஃபெக்ஷன் பஞ்சுவாலிட்டி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். லேட்டா ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. தேவையில்லாம லீவும் எடுக்கக்கூடாது. கொடுத்த வேலையை டைமுக்கு முடிக்கணும். புரியுதா? சரி சார்.
சார், இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி. அதான், வேற பிராஞ்சில இருந்து நம்ம டீமுக்கு புதுசா ரெண்டு பேர் வர்றாங்கல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். வேற ஏதாவது இருக்கா? ஆ சார், எங்களை பத்தி வேற ஏதாவது தெரியணுமா? தெரிஞ்ச வரையும் போதும், போய் வேலையை பாருங்க. சரி சார். ஓகே சார். இவ ஒருத்தி. ஹலோ, அப்படியா? ஏண்டி அறிவு இருக்கா கொஞ்சமா? அது அடுத்தவங்க விஷயத்த இப்படியா பாப்ப? நீ எல்லாம் திருந்தே மாட்டடி, போன வைடி. அறிவு கட்டவில போன வை. டேய் மகேஷ், நீ ஏன்டா வேலையை விட்டு வந்த? டேய், ஒர்க்ல ஒன்னும் பெருசா இல்லடா, அதான் புது டீம் மாத்திருக்காங்கல்ல. வேலையெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தான் இருந்த. புது டீமா? யாரோட டீம்? ராஜேஷோட டீம். டேய், அவனாலதானே இவ்வளவு பிரச்சனையாச்சு, மறுபடியும் அவன் டீம்ல ஏன்டா ஜாயின் பண்ண? விடுறா, அவன் தான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான்ல, இனிமே என்ன பெருசா பண்ற போறான்? அதுவும் இல்லாம இங்க வரதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் வந்தேன். கொடுத்தனா? ஆ, பெருசா ஒன்னும் சொல்ல. உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? தேங்க்ஸ்டா. ஏன்டா இதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? இந்த பின்கான சார்ஜர் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ இல்லங்க, டெய்லி கொண்டு வருவேன், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதுனால கொண்டு வரல. சரிங்க. என்ன கோபால், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் டாக்டர். வெரி குட். இன்னைக்கு உங்க கட்ட பிரச்சலாமா? ப்ளீஸ் சார், நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். சரி டாக்டர். நான் சொல்ற வரைக்கும் அந்த டோர் லாக் பண்ணியே இருக்கட்டும். போதும் போதும். இவங்க அட்டன்ற உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கோ. ஓகே கோபால், இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க. இங்க இருந்து நீங்க வெளிய போகும்போது உங்களுக்கு ஒரு புது லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கங்க. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நம்புங்க. எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கங்க. பத்திரமா உடம்ப பாத்துக்கங்க. டேக் கேர் ஆஃப் யூ கோபால். थैंक यू டாக்டர். நான் வரேன். வாங்க. அவரை பத்திரமா பாத்துங்கம்மா. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஓகே டாக்டர். நீங்க மாடியில இருந்து குதிக்காம
இல்லப்பா, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. டேய் 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 கொடிக்காதடா பவித்ரா, அப்பாவுக்கு முடிதானடா, சீக்கிரம் முளைச்சிருண்டா. எனக்கு பிடிக்கல அங்கிள், அப்பாவால் நடக்க முடியாது, என் கூட ஃபுட்பால் விளையாட முடியாது. இப்ப அப்பாவுக்கு முடி கூட இல்ல, எனக்கு பிடிக்கல அங்கிள். அழாதடா. டேய் பவி, இங்க வா, வாடா போடா. சாரிடா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அப்பாவுக்கு தெரியாதுடா, தெரியாம பண்ணிட்டேன், சாரிடா. எனக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கு அழுகையா வருதுப்பா. சாரிடா. முடிதானடா, வளர்ந்துரும்டா, சம்மருக்கு ஷார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா உங்களுக்கு இந்த ஹேர் கட் நல்லாவே இல்லப்பா. அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஆமாப்பா. அழக்கூட பத்மா, கண்ணாடியடா, அழுவாதடா. டே பரவாயில்லடா, நந்த சூர்யா மாதிரி அழகா தான் இருக்கேன். என்னடா மகேஷ், இந்த கெட்டப்ல உங்க அப்பா அழகா தான் இருக்கேன். என்ன பத்மா, இங்க பாரு மொட்டை பாஸ். உனக்கு எனக்கு ஒரே ஹேர்ஸ்டைல்ல. சரி சரி சரிங்க, இனிமே அழக்கூடாது சரியா? இது வந்து ஒருவானை சொல்ல கொடுத்த ஒரு பதம், உங்க இதுல சொன்னா ஒருவானை சொல்ல கொடுத்து இத்தனை பேரு கையில என்ன, இங்க இங்கே எல்லாருக்கும் கையை கட்டுறாங்க, இதுக்கு பேர் என்ன? ஒருவாளை சொரா, ஒருவாளை சொல்லும் சொல்லு போதும், இன்னும் மாவட்டத்தில் அனுப்பி வருகிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு, பேசுகிறாரா, பாடுறாரா, அல்லது மற்றவங்களை பற்றி ஏதாவது மிமிக்ரி பண்ணுறாரா, அப்படின்ற குழப்பம் வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக வந்துருச்சு.